வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த 8ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் அசானி என்று சொல்லப்படுகிற புயல் உருவாகி அதிநிமித்தமாக மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகளில் அதிகப்படியான கனமழை கொடிய அளவிலே பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பிற்பகலிலே காக்கிநாடா மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடந்து இந்த புயலானது ஒடிசா நோக்கி நகரும் என்று சொல்லி நம்முடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. அதன் பேரிலே அதை கடந்து குறிப்பாக மேற்கு வங்காளம், ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய கடலோர அந்த பகுதிகள், அந்த மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளை அது கடந்து செல்லும் பொழுது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய படையினர் அந்த கடலோர பகுதிகளிலே ஆயத்த நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆந்திரா மற்றும் ஒடிசா, மேற்கு வங்காளம், இந்த 3 கடலோர பகுதிகளிலும் இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலினால் எந்த ஒரு பாதிப்பும் கடலோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஏற்படாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய முக்கிய நகரங்களுக்கு, அதாவது விஜயவாடா, பெங்களூர், ஹைதராபாத் உட்பட 17 முக்கிய நகரங்களுக்கு செல்ல இருந்த முக்கிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட புயலினாலே இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாக தேசத்திலே அழிவுகள் வராதிருக்க, குறிப்பாக நம்முடைய தமிழகத்திற்கும் எந்த பாதிப்பும் வராதிருக்க, கடலோர பகுதிகளின் பாதுகாப்பிற்காக, நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பிற்காக இந்த அசானி புயல் நிமித்தமாக தேசத்திலே அழிவுகள் வராதிருக்க, இயற்கை சீற்றங்கள் நிமித்தம் அழிவுகள் வராதிருக்க நாம் கருத்தாக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் ஆண்டவரே, காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 8ஆம் தேதி வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் உண்டான ஆண்டவரே அசானி புயல் என்று அழைக்கப்படுகிற அந்த புயலின் நிமித்தமாக ஆண்டவரே கடலோர பகுதிகளிலே ஆண்டவரே அதிகப்படியான சேதம் உருவாகும் என்று சொல்லி எங்களுடைய ஆண்டவரே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, மேற்கு வங்காளம், ஒடிசா இந்த 3 மாநிலங்களின் கடலோர பகுதிகளிலே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிற்காக, அங்குள்ள மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தருடைய ஆளுகை அந்த இடத்திலே கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இடையே கரையை கடந்து ஒரிசா நோக்கி நகரும் போது இந்த புயல் தொடர்ந்து ஆண்டவர் எந்த கடலோர பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அது வலுவிழக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய தேசத்தில் எந்த மாநிலத்திலும் ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் வராதிருக்க, அது நிமித்தம் அழிவுகள், உயிர் பலிகள் நேரிடாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, புயலினால், காற்றினால், மழையினால் ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட இயற்கை ஆண்டவரே சீற்றங்கள் மூலம் உண்டாகிற பேரழிவுகள் எங்க தேசத்திலே ஆண்டவரே குறிப்பாக இந்த புயலினால் எந்த அழிவும் வராதிருக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.